வருக வணக்கம். இந்த வில் ஷால் இது ரெண்டுத்தையுமே எந்தெந்த இடத்துல எந்தெந்த டென்சஸ்ல எப்படியெல்லாம் சென்டென்சஸ்ல பயன்படுத்தலாங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த வில் ஷால் ரெண்டுமே மாடல் ஆக்சிலரிஸ்குள்ள பிரைமரி மாடல்ஸ்ங்கிறத எப்பவுமே மறந்துடக்கூடாது. இதை எதுக்காக பிரைமரி மாடல்ஸ்னு சொல்றோங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா டென்சஸ்ல சென்டென்சஸ்ல எப்படி பயன்படுத்தலாங்கிறத எக்ஸாம்பிள்ஸ் மூலமா பார்க்கலாம். முதல்ல இதை பிரைமரி மாடல்ஸ்னு சொல்றதுக்கான காரணம், வினை சொல்லுன்னு சொல்லக்கூடிய இந்த வேர்பானது ஒரு சென்டென்ஸ்ல மொத்தமா மூணு வேலையை செய்யும்னு ஏற்கனவே வேர்ப் வீடியோஸ் மெயின் வேர்ப் வீடியோஸ் ஆக்சிலரி வேர்ப் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டு வந்திருக்கிறோம். அந்த மூன்று வேலைகள் ஆக்ஷன், அந்த சென்டென்ஸில் நடக்கக்கூடிய மெயினான ஆக்ஷன். இதை குறிக்கிறதுனாலேயே இந்த வேர்பை ஆக்ஷன் வேர்ட்னே சொல்லுவோம். ரெண்டாவதா ஸ்டேட் ஆஃப் பீயிங், அந்த குறிப்பிட்ட மெயினான ஆக்ஷனுடைய நிலைப்பாடு என்ன, இப்போ நடந்துட்டு இருக்குதா, நடந்துட்டு இருந்ததா, நடந்து முடிஞ்சிருக்குதா, இந்த மாதிரியான அதோட நிலைப்பாட்டை குறிக்கும். மூணாவதா அதோட மவுடு, விதம் என்ன, அந்த ஆக்ஷன் எந்த விதத்தில் நடக்குது அப்படிங்கிறதையும் குறிக்கும். இந்த மூணு வேலை செய்யக்கூடிய இந்த வேர்பானது ரெண்டு வகையாக பிரிஞ்சு தான் இந்த மூணு வேலையை செய்யும்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். அதுதான் மெயின் வேர்ப் ஆக்சிலரி வேர்ப். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மெயின் வேர்ப்ங்கிறது இந்த மூன்று வேலைகளில் ஃபோர்ஸ்டாக இருக்கக்கூடிய மெயினான ஆக்ஷன், இதை மட்டும் குறிப்பிடும். ஸோ இந்த மெயின் வேர்ப் மெயினான ஆக்ஷனை குறிக்கக்கூடிய மெயின் வேர்பை குவாலிஃபை பண்ணி அதோட ஸ்டேட் ஆஃப் பீயிங் நிலைப்பாடு மற்றும் மவுடு விதம் என்ன, இது ரெண்டுத்தையும் குறிப்பிடக்கூடியது தான் இந்த ஆக்சிலரி வேர்ப். இந்த மெயின் வேர்ப் பற்றி நாம் ஏற்கனவே பல வீடியோஸில் பார்த்தாச்சு. நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட் சேனலுக்குள்ளே இருக்குது, லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆக்சிலரி வேர்ப்புக்குள்ளே தான் ப்ரைமரி ஆக்சிலரிஸ் மவுடல் ஆக்சிலரிஸ்னு ரெண்டு பிரிவு இருக்குது. இந்த மவுடல் ஆக்சிலரிஸ்குள்ளே தான் ப்ரைமரி மவுடல்ஸ் குவாசி செமி மவுடல்ஸ்னு ரெண்டு பிரிவு இருக்குது. ஒட்டுமொத்தமாக இது ரெண்டுமே மவுடல் ஆக்சிலரிஸ்குள்ளே தான் வருது. இந்த ஆக்சிலரி வேர்ப்புக்கு இருக்கக்கூடிய ரெண்டு வேலைகள் ஸ்டேட் ஆஃப் பீயிங் அண்ட் மவுட், இந்த ரெண்டுத்தில் ஸ்டேட் ஆஃப் பீயிங் நிலைப்பாட்டை குறிக்கக்கூடியது ப்ரைமரி ஆக்சிலரிஸ், ரெண்டாவது இருக்கக்கூடிய மவுடு, இதை குறிக்கிறதுனாலேயே இதை மவுடல் ஆக்சிலரிஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு மவுடல் ஆக்சிலரிஸ்னு இதை ஏன் சொல்கிறோம்னு புரிஞ்சிருக்கும். இதுக்குள்ளே தான் ப்ரைமரி மாடல்ஸ் குவாசி செமி மாடல்ஸ்னு ரெண்டு பிரிவு இருக்குது. இதில் ப்ரைமரி மாடல்ஸ்குள்ளே தான் இந்த வில் வுட் ஷால் ஷுட் கேன் குட் மே மைட் மஸ்ட் இதெல்லாமே இருக்குது. இந்த குவாசி செமி மாடல்ங்கிறது இதோட இன்னொரு பிரான்ச், இதை பற்றி நாம் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். நிறைய பேர் இதை குவாசி மாடல்ஸ்னு படிச்சிருப்பாங்க, அதையுமே வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு ப்ரைமரி மாடல்ஸாக இருக்கக்கூடிய இந்த வில் வுட் ஷால் ஷுட் கேன் குட் மே மைட் மஸ்ட் இதுக்குள்ளே தான் நாம் தேடி வந்த இந்த வில்லும் ஷாலும் இருக்குதுங்கிறத இப்போ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ எப்படி இதை ப்ரைமரி மாடல்ஸ்னு சொல்கிறோங்கிறதும் உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும். இனிமே இது ரெண்டுத்தையுமே எப்படி எப்படி எந்தெந்த டென்சஸில் சென்டென்ஸில் பயன்படுத்துறதுங்கிறத எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்க்கலாம். முதல்ல இந்த வில்லுக்கும் ஷாலுக்கும் என்ன மீனிங், எந்த விதத்தை குறிப்பிடும், ஏற்கனவே பார்த்துருந்தோம் மவுடல் ஆக்சிலரிஸ்ங்கிறது மவுடை குறிப்பிடும், மெயின் வேர்புடைய மவுடை குறிப்பிடும், எந்த விதத்தில் அந்த மெயின் ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத குறிப்பிடும்னு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது இந்த வில் எந்த மவுடை குறிப்பிடும், இந்த ஷால் எந்த மவுடு எந்த விதத்தை குறிப்பிடுங்கிறத இப்போ பார்த்துக்கலாம். வில்லானது இனிமே ஒரு ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடும், ஷாலுமே இதே தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் குறிப்பிடும். என்ன ஒரு வித்தியாசம்னா ஐ வி யூ ஹி ஷி இட்ஸ் தெய் இதையெல்லாம் நாம் சப்ஜெக்ட் ப்ளைஸில் யூஸ் பண்ணும்போது இந்த ஐக்கும் விக்கும் மட்டுமே இந்த ஷால் பயன்படுத்தணும், யூ ஹி ஷி இட்ஸ் தெய்க்கு இந்த வில் பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தினாலும் இனிமே நடக்கும் அப்படின்னு ஃபியூச்சரில் இதோட மவுடு விதத்தை குறிப்பிடும். அப்போது ஐக்கு வில் பயன்படுத்துகிறோம், ஐ வில் கம் இந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறோமே, இது தப்பா அப்படின்னா தவறு இல்லை. ஒருவேளை இப்படி மாற்றி பயன்படுத்தினா ஐக்கும் வீக்கும் வில் பயன்படுத்திட்டு யூ ஹீஷி இட் தேய்க்கு ஷால் பயன்படுத்தினா அங்கே அதோட விதம் மீனிங் ஒரு சின்ன கன்ஃபார்மிட்டியை கொடுக்கும். அதாவது சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க, ஐக்கும் வீக்கும் ஷால் பயன்படுத்தணும், இப்படி பயன்படுத்தும் போது இனிமே ஒரு ஆக்ஷன் ஒரு வேளை ஃபியூச்சரில் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை இதை மாற்றி வில்ல பயன்படுத்தணும்னா நடந்தே தீரும், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு கன்ஃபார்மிட்டியை கொடுக்கும். நிறைய பேர் இந்த ஷால் ஐக்கும் வீக்கும் இருக்கிறத மறந்துட்டு கன்ஃபார்மாக இல்லாத ஒரு விஷயத்துக்கு கூட வில்ல பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, சாதாரணமாக இனிமே நடக்கும்னு சொல்கிறதுக்கு ஐக்கும் வீக்கும் ஷால் தான் பயன்படுத்தணும். உங்களுக்கு ஷுவராக கன்ஃபார்மாக தெரியும்
இனிமே நடந்தே தீரும் அப்படின்னா மட்டுமே இந்த வில்ல கொண்டு வந்து இங்கே பயன்படுத்திக்கணும். அடுத்ததா யூ ஹீ ஷி இட் தேய்க்கு வில்லு தான் பயன்படுத்தணும்னு பார்த்துருந்தோம். இதுக்கு ஷேலை மாற்றி பயன்படுத்தணும், அதாவது ஐக்கும் வீக்கும் பயன்படுத்தக்கூடிய ஷேலை இங்கே கொண்டு வந்து பயன்படுத்தினா என்ன வரும்? இங்கேயும் அதே தான், வில் பயன்படுத்தினா சாதாரணமாக நடக்கும், அங்கே இருக்கிற ஷேல் கொண்டு வந்து இங்கே பயன்படுத்தினா கண்டிப்பாக நடந்தே தீரும் அல்லது கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுக்கு மேலே ஒரு விளக்கம் தேவையில்லை, வாங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஐ ஷால் பாஸ் த மெசேஜ், வி ஷால் கன்சர்ன் த ரிக்வெஸ்ட். இந்த இடத்துல ஐ ஷால் பாஸ் த மெசேஜ் அப்படின்னா இனிமே இந்த மெசேஜை கொண்டு போய் யார்கிட்ட சேர்க்கணுமோ அங்கே பாஸ் பண்ணி விட்டுடுறேன் அப்படின்னு ஒருத்தர்ட்டருந்து கேட்டுட்டு இன்னொருத்தருக்கு கொண்டு போகிறோம். ஸோ அது கன்ஃபார்மாக நடக்கும்னு சொல்லலை, நடக்கும், இனிமே இந்த மெசேஜை கொண்டு போய் பாஸ் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த ஐக்கு ஷால் பயன்படுத்தியிருக்கிறோம். இப்படி பயன்படுத்தும் போது இந்த இடத்துல மெயினான ஆக்ஷன் பாஸ், கடத்துதல், செய்தியை கடத்தி செல்லுதல், ஒருத்தர்ட்டிருந்து இன்னொருத்தருக்கு கொண்டு போகிறது. ஸோ அந்த கடத்துதல் அப்படிங்கக்கூடிய மெயினான ஆக்ஷனை குறிக்கக்கூடியது மெயின் வெர்ப். இதை பற்றி இன்னும் டீடைலாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மெயின் வெர்ப் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த மெயின் வெர்பை குவாலிஃபை பண்ணி இந்த மெசேஜை பாஸ் பண்ணக்கூடிய ஆக்ஷன், மெயினான ஆக்ஷன் இனிமே ஃப்யூச்சரில் நடக்கும், நடந்தே தீரும் இல்லை நடக்கும் அப்படின்னு இந்த ஷால் இதோட விதத்தை மவுட குறிப்பிடுது. இவ்வளோ தான் சிம்பிள். வி ஷால் கன்சர்ன் த ரிக்வெஸ்ட், ஏதாவது ஒரு நிறுவனம் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணால் நாங்கள் உங்களுடைய ரிக்வெஸ்ட்டை கன்சர்ன் பண்ணுறோம், கருத்தில் கொள்கிறோம், கருத்தில் எடுத்துக்கொள்கிறோம் அப்படி சொல்லும்போது அவங்க உறுதியாக சொல்லலை இனிமே இந்த ஆக்ஷன் நடக்கும், கருத்தில் எடுப்போம், ஃப்யூச்சரில் கருத்தில் கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இனிமே இந்த ரிக்வெஸ்ட்டை எடுத்துகிட்டு போவாங்க, கருத்தில் கொள்வார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆக்ஷன், மெயினான ஆக்ஷன் இனிமே நடக்கும், நடந்தே தீரும் கிடையாது, வில் வந்தால் தான் நடந்தே தீரும், இதுக்கே உரிய ஷால் பயன்படுத்துறதுனால இனிமே நடக்கும்னு அதோட விதத்தை குறிப்பிடுது. அடுத்ததா யூ ஹீ ஷி இட் தேய்க்கு வில் பயன்படுத்தணும்னு பார்த்தோம், எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். யூ வில் வின் த மேட்ச், இந்த இடத்துல வின் பண்ணுறது ஆக்ஷன், மெயினான ஆக்ஷன் இனிமே நடக்கும், அதுவும் கன்ஃபார்மாக சொல்லலை, ஏன்னா யூக்கு உரியது தான் இந்த வில், இதுக்கு பதிலாக ஷேலை மாற்றி பயன்படுத்தினா தான் கன்ஃபார்மாக சொல்லுவோம். ஸோ இதுக்கே உரிய வில்லை பயன்படுத்தினதுனால இனிமே நடக்கும் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறது, நீ இனிமே மேட்ச்சில் வின் பண்ணுவ அப்படின்னு மட்டும் சொல்கிறோம். ஹீ வில் ரைட், ஷீ வில் ரைட், இப்படி வரும்போதுமே இனிமே எழுதுவா, இனிமே எழுதுவா, அந்த மாதிரி இனிமே நடக்கும் அப்படின்னு தான் சொல்கிறோம். எழுதுதல் அப்படிங்கக்கூடிய ஆக்ஷன் இனிமே நடக்கும். இட் வில் பி ஈஸி, ஸோ இனிமே இது ஈஸியாக இருக்கும். ஏதோ ஒரு க்வெஸ்சனை பார்த்து இந்த இடத்துல இந்த இட்டுக்கு வில் பயன்படுத்தியிருக்கிறோம். பி வந்து இருக்கும், இருத்தல் நிலையை குறிப்பிடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைங்கிறத ஏற்கனவே நாம் ஆக்சிலரி வெர்ப் பார்க்கும்போது பார்த்துருந்தோம். பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த க்வெஸ்சன் இனிமேல் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலை, இதுக்கு பதிலாக ஷால் பயன்படுத்தினா கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்வோம். சாதாரணமாக வில் பயன்படுத்துறதுனால, இதுக்கே உரிய வில் பயன்படுத்துறதுனால இனிமே ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறது. தே வில் பை எ புக், அவங்க ஒரு புத்தகத்தை வாங்குவாங்க. இப்படி கன்ஃபார்மாக சொல்லாமல் இதுக்கே உரிய வில் பயன்படுத்துறதுனால இனிமே இந்த ஆக்ஷன் நடக்கும்னு சொல்கிறது. ஒருவேளை இந்த ஹீ ஷீ இட்டுக்கு பதிலாக ஏதாவது நேம்ஸ், அதாவது நவுன்ஸை பயன்படுத்தினாலும் அதுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த வில் பயன்படுத்திக்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக இங்கே நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஐ வி ரெண்டுத்துக்குமே ஷால் பயன்படுத்தணும், ஒருவேளை மாற்றி வில் பயன்படுத்தினா இந்த ஆக்ஷன் நடந்தே தீரும்னு சொல்கிறது. யூ ஹீ ஷீ இட் தேய்க்கு வில் தான் பயன்படுத்தணும், ஒருவேளை மாற்றி பயன்படுத்தினீங்கன்னா, அதாவது ஷேலை கொண்டு வந்து இங்கே பயன்படுத்தினீங்கன்னா இந்த ஆக்ஷன் நடந்தே தீரும்னு சொல்கிறது. இவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் ஒருவேளை எவ்வளோ தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இப்படி எப்படி மாற்றி பயன்படுத்துறது, இப்படி மாற்றியெல்லாம் பயன்படுத்தலாமா, அந்த மாதிரியான டவுட்ஸ் இருந்தால் மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கேட்டு வைங்க. அல்லது நம்ம சேனலுடைய அபவுட் பேஜில், சேனலுக்குள்ளே போயிட்டு அபவுட் பேஜில் இன்ஸ்டாகிராம் பேஜுடைய லிங்க்கும் இருக்குது, அங்கே வந்து
பிரைவேட் சாட்டில் தாராளமாக அவங்களுடைய டவுட்ஸை கேட்டு தெளிவாக்கலாம். இது மாதிரியே இந்த வில் வுட் ஷால் ஷுட் கேன் குட் மே மைட் மஸ்ட் எல்லாத்துக்குமான வீடியோஸும் நாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு வேளை ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் ஏற்கனவே அந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆயிடுச்சு. மவுடல் ஆக்சிலரிஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாம் பார்த்த வரைக்கும் இந்த ஷால்ங்கிறது ஐக்கும் வீக்கும் பயன்படுத்துறது, வில்லுங்கிறது யூ ஹீ ஷீ இட் தைக்கு பயன்படுத்துறது. மீதி இருக்கக்கூடிய ஷுட் வேர்சஸ் மஸ்ட் வீடியோ, கேன் வேர்சஸ் குட் வீடியோ, மே வேர்சஸ் மைட் வீடியோ, இந்த வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. மறந்துடாம முழுமையாக பயன்படுத்திக்க உடனே நம்ம சேனல் கிரவு இன்டலெக்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கிரியேட்டர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுருங்க. மறந்துடாம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தொடர்ந்து குவாசி செமி மாடல் ஆக்சிலரிஸ், 12 டென்சஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் எல்லா வீடியோஸுமே வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம சேனல் கிரவு இன்டலெக்ட்.